மாதிரி உருவாக்குறதுக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவிப்பு வெறுவே எங்கள் துறையில் வரும். ஓகே, இப்போ இருக்கிறவங்களுக்கு பொருள் உதவி கண்டிப்பாக தனியாக வச்சு பண்ணுவோம். இதை தனியாக பகுதியை சேர்ந்த அவடி மாநகராட்சி, திருவேற்காடு நகராட்சி மற்றும் திருநங்கூர் பேரூராட்சிகளில் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட தனித்தனி செக்ஷன்ஸ், அதாவது தபல் மற்றும் நாதசுல மக்கள் இந்த கொரோனாவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்க, அதே போல கடலைத்துறை மற்றும் கடலைத்துறை சாரான திருக்கோயில்கள், 22 திருக்கோயில்களைச் சேர்ந்த அந்த குருக்கள், அங்கே பணிபுரியும் அர்ச்சகர்கள், இவங்க எல்லாரும் அடையாளப்படுத்தி, அதே போல ஆவடியில் மருத்துவ தொழிலாளர்கள் மற்றும் ஆவடியில் இருக்கக்கூடிய 12 ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆட்டோ தொழிலாளர்கள் நாடு பண்ணி இவங்களுக்கு அரசு தர நல்ல திட்டங்கள், அது போன்ற கட்சி ரீதியான நல்ல திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு ஒருங்கிணைந்து செய்திருக்கிறோம். இன்னைக்கு இதுவரை இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு 86 இடங்கள், 86 வார்டுகள்லையும் தனித்தனியாக இன்றைக்கு வந்து இதை கொடுத்ததுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இன்றுடன் இது நிறைவடைகிறது. முழுமையாக 28,000 குடும்பங்களுக்கு போய் சேர்ந்த அளவுக்கு அரசுடைய மற்றும் கட்சியுடைய நலன் முழுமையாக சேர்ந்ததுக்கு ஏற்பாடு செஞ்சு ஒவ்வொருத்தரையும் அடையாளப்படுத்தி அதை கவசங்களும் கொடுத்துருக்க வீட்டமைப்பு பண்ணி இதை வந்து இந்த முறையாக செஞ்சு கொண்டிருக்கோம். அரசோட நலத்திட்டங்களும் முழுமையாக அவர்களுக்கு சென்றடைய, குறிப்பாக அந்தாவினை சேர்ந்தவர்கள் முறைசார தொழிலாளர்களுக்கும் வந்து 34 வாரியங்கள் மூலமாக பல பணம் வந்து ரெவன்யூ துறை மூலமாக முழுமையாக செல்வதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். எல்லா இடத்துலையுமே வந்து அரசு அதிகாரிகளை உடன் வைத்து அவங்க மூலமாக அந்த பொருட்களை ஏற்பாடு செய்யணும். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நான் எல்லாருமே வந்து இந்த ஒரு வாரத்தில் இந்த ஊரடங்கு முடியணும் அப்படின்ற எண்ணத்தில்தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற தொழில்கள் ஆவடியில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 55 விழுக்காடு தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்பக்கூடிய சூழல் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு இங்கே பெரிய 8 நிறுவனங்களுமே வந்து டிஃபென்ஸ் நிறுவனங்கள், அதாவது பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்கள், அவங்க எல்லாருமே வந்து இயங்குவதற்கு இன்னைக்கூட 50% இயங்குறது தெரிஞ்சு 25 விழுக்காடு இயங்கிட்டு இருந்த எல்லாமே இன்னைக்கு வந்து 50 விழுக்காடு சிஸ்டன் கூட இயங்கி கொண்டிருக்காங்க. அதே போல் இங்கே இருக்கிற மற்ற பெருநிறுவனங்கள், இந்த மாதிரி பெருநிறுவனங்கள் எல்லாமே வந்து அவங்க துறை சார்ந்து அவங்களுக்கு பென்ஷன் கிடைச்சிட்டு, ஆனால் இங்கே வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ் தவிர மற்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து இன்னையிலேருந்து 50% கூட இயங்க கொண்டிருந்தாங்க. இப்போ எல்லாரும் வந்து அவங்க கம்பெனிக்கு போக வேண்டியிருக்காங்க, அதனால் இங்கே வந்து பொதுத்துறை பஸ்ஸு நிறுவனங்களோட டயப் பண்ணி இப்போ அந்த பஸ் சர்வீஸ் வந்து ஒரு பணிகிட்டு அது ஒரு முக்கியமான ஒரு அவசியம் நினைக்கிறேன். இப்போ வந்து சிறுக சிறுக முதல்வர் அவர்கள் நேற்று ஒரு தொழில்களுக்கு மேல் அலோவ் பண்ணியிருக்கிறது, மக்களுடைய பெரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதுவும் 2-வீலர் மெக்கானிக்ஸ் எனக்கு வந்து ஒரு 290 பேருக்கு நடத்திட்டு அவர்கள் இருந்த இருசக்கர வாகன மெக்கானிக்ஸ், அவங்க வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடியவங்க, அவங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்க கடையை தேவை கொடுக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு முதல்வர் அவர்களுக்கு நன்றியோடு அவங்க பதிவு செய்திருக்காங்க. இது போல ஒவ்வொரு சிறு பிளம்பர், எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி வந்து சுய தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே வந்து ஓரளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால வெகு விரைவில் இந்த கொரோனா இருக்கே நின்று நம்பிக்கை. ஆவடியில் இது வரைக்கும் 80 கேஸ் உறுதியில் வந்து ரெக்கார்டாயிருக்கு. அதில் ஒரு 15 பேர் போல குணமடைந்து திரும்பி இருக்கிறாங்க. இன்னும் பரவாமல் பார்க்கறதுக்கு எல்லா முயற்சிகளையும் அரசு அதிகாரிகள். சார், கொரோனா தொற்றுல எல்லா தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் அகழ்வாராய்ச்சி பண்ணுற ஆய்வாளர்கள் அவங்கள வந்து மீண்டும் எது எந்த நாளில் அவங்களுக்கு அகழ்வாராய்ச்சி திரும்ப கண்டிப்பாக நல்ல கேள்வி கேட்கல. பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் 4 இடங்களில் இப்போ அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது கீழடி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அந்த டீவுக்கு போய் அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சோம். ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஒரு 2 வாரத்தில் கொரோனா தாக்கினாலும் அங்கே ப்ளாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அங்கே லாக்டவுன் இருந்தாங்க சிவகங்கை மாவட்டம் பொறுத்தவரைக்கும், அந்த இடம் இப்போ கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல வரல. அதனால் அந்த பணி வந்து மீண்டும் போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். 25 விழுக்காடு எம்ப்ளாயீஸோட ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். ஆனால் அங்கே போன எல்லாமே இங்கே கன்வைனாக இருக்கிறதுனால அந்த கிராமத்துலேயே இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரிப்போர்ட் எழுதுகிற பணியை பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே தனித்தனி வீடுகளில். ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு 2 அகழ்வாய்வு வந்து பட்டத்திற்குதோறும் கலைஞர்களுக்கும் ரிப்போர்ட் முடிக்காமல் இருந்தது. அந்த பணியை முழுக்க முடிச்சுருக்குறாங்க எங்கள் துறை அதிகாரிகள்.
மற்றபடி நாங்கள் எல்லாருமே வந்து ஜூம் காலில் வந்து தொடர்பு கொண்டு அவங்க கூட டச்சில் இருக்கிறோம். மிக விரைவில் இந்த லாக்டவுன் எடுத்துட்டாங்கன்னா அதை ரிப்போர்ட்டை அறிவிக்கிற பணியை நாங்கள் துவங்கியிருக்கோம். இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுறது இந்த துறை நினைக்கிறேன், தொழில் துறை வரைக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த சைட்டில் போயிட்டாங்க, வெளியே வர முடியல. அதனால் அங்கேயே இருந்து இந்த ரிப்போர்ட் எழுதுகிற பணி மற்றும் ஆய்வுப் பணிகள், ஆய்வுப் பணிகள்லாம் டெஸ்கில் இருந்து ஆய்வு வெளியே போய் பண்ணுறது முதல்வர் இன்னைக்கு அந்த லாக்டவுன் எடுக்கிறாங்களோ அன்னைக்குலேருந்து அந்த பணி எல்லாருக்கும். நான்கு இடங்கள் சிவகடை, நம்ம அரிச்சந்தூர், ஈரோடு கொடுமணம், இந்த 13 இடங்கள் ப்ளஸ் வந்து பெரிய கிளஸ்டர் வந்து எங்களுக்கு கீழடி தான். நான்கு கிராமங்கள் அடங்கிய கிளஸ்டர். இது வந்து முதல்வர் எங்களுக்காக காரணமும் வந்து இந்த லாக்டவுன் எடுத்துட்டாங்கன்னா உடனே வந்து அந்த பணியை வந்து முழுமையாக துவங்குறதுக்கு ஆட்கள் எல்லாமே அங்கே போய் ரெடியாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் மியூசியம்ஸ் பணி வந்து முழுமையாக பண்ண முடியலை. ஏன்னா அருங்காட்சியகம் திறக்கிற முடிவு வந்து முதல்வர் எடுக்கணும், அந்த முடிவு எப்போ எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம். ஆனால் இப்போதைக்கு மெயின்டெனன்ஸ் அந்த இடத்துல வந்து சேஃப்டி, ஏன்னா அரும்பொருட்கள் அங்கே வந்து 100,000 கோடிக்கு மேலே பெருமானம் உள்ள அரும்பொருட்கள் அங்கே இருக்குது. ஐரோப்பாவில் பல இடங்களில் வந்து மியூசியம்ஸ் ரேடுன்றது ரொம்ப காமனாக நடந்துருக்கு. அது மாதிரி ஆகாமல் அடிஷ்னல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு அந்த அருங்காட்சியகங்கள், நம்ம 38 அருங்காட்சியகங்களையும் பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த பாதுகாப்பு பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்க மட்டும் ஆட்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே வந்து வீட்டில் இருந்து ஒர்க் அட் ஹோம் மாடலில் போட்டு வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு மியூசியத்தையுமே வர்ச்சுவல் மியூசியம் ஆக்கிற பணி இப்போ துவங்கியிருக்கோம். வர்ச்சுவல் மியூசியம்னா இப்போ உலகத்தரம் மிக்க பல அருங்காட்சியகங்கள் என்ன செய்கிறாங்க, நீங்கள் ஒரு வெர்ச்சுவல் டூர் போகலாம், இதுக்குள்ள வந்து டிஜிட்டல் மூலமாக ஒரு வெர்ச்சுவல் டூர் போகலாம். அந்த பணியை வந்து எல்லா மியூசியத்துக்கும் பண்ண சொல்லி நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்கான கண்டென்ட் எல்லாம் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் கியூரேட்டர்ஸ். ஒவ்வொரு மியூசியத்துக்கும் ஒரு கியூரேட்டர் இருக்காங்க. அந்த கியூரேட்டர்ஸ் எல்லாம் இயங்க தூங்கிட்டாங்க, அவங்க அந்த பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. முதல்வர் அவர்கள் இந்த லாக்டவுன் பீரியடில் எப்போ அருங்காட்சியகங்கள் தூங்கணும்னு சொல்கிறாங்களோ, 18 இருந்தாலும் சரி என்னைக்கா இருந்தாலும் சரி உடனே தூங்குறது நாங்கள் ரெடியாக இருக்கோம். தாசில்தார் ஆபீஸ்ல கால் பண்ணி கேட்கறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 பேருக்கு அவங்க ரெகுலரா பண்றதுக்கு அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கமிஷனர் அலுவலகம், மாவடி கார்பரேஷன் கமிஷனர் அலுவலகத்துல தன்னார்வ நிறுவனங்கள் மூலமாக அவங்க ஒரு பேருக்கு டெய்லி இங்க வர்றவங்களுக்கு இந்த மாதிரி விடுபட்டு போறவங்க, நாங்க என்ன ஒவ்வொரு செக்டரும் தனித்தனியாக எடுத்துருக்கோம். வந்து விதவை தாய்கள் முதல்ல எடுப்போம். விதவை தாய்கள் ஒரு 3000 பேருக்கு பக்கத்தில் அவங்களில் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு அடையாளப்படுத்தி கவர்மெண்ட் டேட்டா எடுத்து நாங்கள் தனியாக அந்த டேட்டா எடுத்து அவங்களுக்கு எல்லாம் தனியாக பண்ணி முடிச்சிட்டோம். விதவை தாய்கள் எல்லாருக்கும். அடுத்து வந்து ஆட்டோ தொழிலாளர்கள், அடுத்து வந்து இன்னைக்கு நீங்கள் பார்த்த நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் இந்த கோயிலில் பூசாரிகள், குருக்கள், அவங்களெல்லாம் தனியாக எடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு செக்டரும் தனித்தனியாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நிவாரணம் இப்போ உடனே கொடுக்கறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வாழ்வாதாரம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு 350 பெண்கள் டெய்லரிங் பயிற்சி பெற்ற பெண்களுக்கு நம்ம திருவள்ளுவர் கலெக்டர் என்ன பண்ணிருக்காங்க, 1,000,000 மாஸ்க் அவங்க மூலம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு 8 இடங்கள்ல அவங்க வந்து அக்ரிகேட் பண்ணி இந்த 300 பேரும் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 மாஸ்க் மேலே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துகிற பணி இப்போ நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப அது 350 ஒரு 500 இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். அந்த மாஸ்க்லேயும் வந்து வித்தியாசமான மாஸ்க், எம்ப்ராய்டரி போட மாஸ்க்கு உள்ள வந்து அந்த ஆயுர்வேதா அந்த ப்ராடக்ட்ஸ், அந்த சித்தரத்தை இந்த மாதிரி வந்து வசம்பு இதெல்லாம் எப்படி பண்ணி அதுக்குள்ளே போடுறது, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் புதுமையான மாஸ்க்காக அங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ ஆவடியிலேருந்து வர மாஸ்க்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் திஷான்னு ஒன்று போட்டு அந்த திஷா மூலமாக மற்ற இடங்களை மார்க்கெட் பண்ணுறோம். இப்போ ஒரு 100,000 மாஸ்க் வந்து இலவசமாக வீடுகளில் கொடுக்குறதுக்கு அதையும் இவங்ககிட்ட இருந்தால் ப்ரொக்யூர் பண்ணுறோம். இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு மிஷினும் கொடுத்து அவங்களுக்கு அந்த இன்புட் துணியும் கொடுத்து அவங்க ஒரு மாஸ்க் பண்ணுறதுக்கு 2,000 ரூபா அவங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா வந்து கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதை சஸ்டெயின்டாக பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்குது. ஒரு பக்கம் தொழில்கள் எல்லாம் வளரணும், இன்னொரு பக்கம் வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு, நமக்கு 3 கிராமம்தான் இருக்குது, இந்த கிராமத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு முழுமையாக கொடுக்குறதுக்கு அதுக்கும் அன்பு முதல் வந்து அதிகமாக 201 ரூபா இல்லையா 201 ரூபா கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க. அந்த பணியும் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சமூக பொறுப்புணர்வு கொண்ட நம்ம நிறுவனங்கள் மூலமாக இந்த மாஸ்க் வாங்கி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அப்படிங்கிறப்போ யாரும் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லைன்ற நிலையை இன்னொரு 3 வாரத்துக்குள்ள மே கடைசிக்குள்ள உருவாக்குறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஓகே, தேங்க்ஸ்.